السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அன்புள்ள சகோதரி சகோதரிகளே, ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஒரு நல்லதொரு இஸ்லாமிய புத்தகம் கொண்ட சிங்கள மொழியில் வெளியிடுற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வர்றோம். அந்த புத்தகம் வெஸ்டில் மேற்குலகத்தில் வச்சு எழுதப்பட்ட த டிவைன் ரியாலிட்டி அண்ட் ஹம்சா அண்ட் ரீஸ் அண்ட் ஒரு கன்வெர்ட் முஸ்லீம் எழுதின முக்கியமான புத்தகம். உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த உலகத்தில், அதாவது 20 நூற்றாண்டு கடைசியிலிருந்து இதுவரைக்கும் இந்த கடந்த 50-60 வருடங்களாக உலகத்தில் இருக்கிற இஷ்யூ என்னென்னா, உலகத்தில் நாஸ்திகவாதம் வந்து புறையோடி போயிட்டு அது பரவலாக்கப்பட்ட நிலையில் இருக்குது. ஆட்கள் எல்லாம் வந்து இறைவனை பற்றி அக்கறை இல்லை என்ற நிலையிலேயோ, அல்லது இறைவன் இல்லை என்ற நிலையிலேயோ, அல்லது இறைவனை பற்றின வெரி கன்ஃபியூஷனான நிலையில் யங்க ஜெனரேஷன் இளம் தலைமுறை ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட நிலையில் உலகம் முழுக்க இருக்குது. இதை கொடி பிடிச்சி உலகத்தில் வழிநடத்தி கொண்டு போகிறது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டாக இருக்குது. வெஸ்டர்ன் வேர்ல்டு இருக்கிறதால அவங்க அதை புக்குகள் வழியாலையும் மீடியா வழியாலையும் சிலபஸ் வழியாலையும் உலகத்தில் எல்லா இடத்தையும் கொண்டு போய்த்து இறைவன் பற்றின அக்கறை இல்லாத, அல்லது இறைவன் இருக்கிறானா என்ற ஒரு சந்தேகமான நிலைமை, அல்ல இறைவன் இல்லை என்றதை ஒரு ஃபேஷனாக ஒரு ஒரு பெருமையோடு சொல்லக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க. அப்போ இதனை உடைத்தறியும் வகையில் வரலாற்று ரீதியாக, தர்க்க ரீதியாக, அறிவியல் ரீதியாக, இன்னும் வேறும் பல ஆதாரங்களை முன்வச்சு எழுதின ஒரு புத்தகமாக தான் இந்த புத்தகம் இருக்குது. எனவே இந்த புத்தகம், நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு 90% நான் முஸ்லீம் இஸ்லாம் அல்லாதவங்களோட வாழ்ந்திக்கிற வகையில், முஸ்லீம்கள் என்ற வகையில் நம்ம ஒரு ஒரு இந்த மார்க்கத்துக்காக சான்று போகிறவங்கன்ற வகையில், அல்லாஹ் தாலாவுக்கு முன்னால் நிற்கும் போது இந்த தீனை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல என்ன முயற்சி எடுத்தா என்ன அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வகையில் நாங்கள் இந்த புத்தகத்தை அந்த மக்களுக்கு கொண்டு போய்த்து சேர்க்கறது வந்து அவங்களுக்கு வந்து அல்லாஹ்வை புரிஞ்சு கொள்றதுக்கு அது ஒரு முக்கியமான சாதனமாக அமையும் என்ற வகையில் இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். அதுலேயும் இதை வந்து நாங்கள் இப்போ மொழிபெயர்த்துட்டோம். அதாவது மொரட்டுவா யூனிவர்சிட்டியில் பாலி அந்த இதை லெங்குவேஜை படிப்பிக்கிற ஒரு சிங்கள ஒரு சூப்பர்வைசர் ஒரு ப்ரொஃபஸர் ஒன்று இந்த புக்கை மொழிபெயர்த்திக்கிறாரு. அவர் தண்டை பேர்லேயே, நான் தான் மொழிபெயர்த்தேன் என்று தண்டை பேர்லேயே அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு கூட அவர் முன் வந்திருக்கிறார். எனவே நாங்கள் கடந்த காலத்தில் 700,000 அளவில் செலவழித்து இதை நாங்கள் மொழிபெயர்த்து, இதை சாஃப்ட் காப்பியில் இருக்குது, இதை நாங்கள் ஹார்ட் காப்பியில் ஒரு புக்காக கொண்டு வர்ற அந்த பின்னணியில் இருக்கிறோம். நாங்கள் பிரிண்டர்ஸில் நாங்கள் அப்ரோச் பண்ணி கேட்டது நேரம் அவங்க சொன்னாங்க, 1000 புத்தகங்கள் அடிக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபா 1 மில்லியன் செலவாகும்னு சொன்னாங்க. அப்படி என்றால் ஒரு புத்தகம், அதாவது மொழிபெயர்த்தது வந்து 440 பக்கங்கள் அளவில் சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அப்போ ஒரு புத்தகம் என்றது வந்து 1000 ரூபா கொஸ்ட் ஆகுது. 1000 ரூபா என்றால் ஸ்ரீலங்கா பிரிட்டன் இதில் வந்து 2.5 பவுன். எனவே இந்த அப்போ அந்த வகையில் 2500 பவுனை நாங்கள் சேர்த்தெடுத்தால் 1000 புத்தகங்களை நாங்கள் பிரிண்ட் பண்ணி, இது ஒரு அறிவியல் ரீதியான புத்தகமாக இருக்கிறதால சிங்கள சமூகத்தில் எலீட், அதாவது படித்த மட்டம், ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், படிக்கிற மாணவர்கள், பிக்குமார்கள், இவங்களுக்கு கொடுக்கறதுனூடாக அவங்களுக்கு அவங்கள்ட உள்ளத்தில் கொண்டு போய்த்து அல்லாவை மறுக்க முடியாத ஆதாரங்களூடாக அல்லாவை அறிமுகப்படுத்துகிற ஒரு முக்கியமான முயற்சியில் ஈடுபட்டிக்கிறோம். அந்த வகையில் இது ஒரு புத்தகத்துக்கு 2.5 பவுன். நீங்கள் வந்து 4 புத்தகங்களை வெளியிடுறதுக்கு நீங்கள் பங்களிப்பு செய்யுங்க. 4 புத்தகங்கள் 10 பவுன். உங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் இன்ஷாலா 4 புத்தகங்கள் 10 பவுனை கண்ட்ரிபியூட் பண்ணுறது நூடாக நாங்கள் இதுக்கான அந்த நாங்கள் ஒரு 2500 பவுனை இந்த நாங்கள் சேர்த்து நாங்கள் இந்த புத்தகத்தை புத்தகமாக கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு ரஜுலன் ஹைருன் லக்கமின துன்யா வமா ஃபீஹா, உன் மூலம் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு வழிகாட்டுறது இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட உனக்கு சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறான். எனவே இந்த இதுகளை உங்கள்ட முயற்சியால் உங்கள்ட ஸ்பான்சர்ஷிப்பால் ஒருத்தர் இந்த தீனை அறிஞ்சு கொள்வார்ன்றா அது உங்களோட மறுமை வாழ்க்கைக்கு மறுமையுடைய வெற்றிக்கு அது பெரும் காரணமாக அமைஞ்சிடும். அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு இதில் பெரும் பங்களிப்புகளை செய்யுங்க. இன்ஷால்லா இதை ஒரு புத்தகமாக கொண்டு வரதுக்கு நாங்கள் அதில் வெற்றி அடையும் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.